ஸ்ரீகுருப்போ நம. அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். புராணங்கள் என்கிற தலைப்பிலே வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்த 18 மகாபுராணங்களில் சொல்லக்கூடியதான விஷயங்களை சுருக்கமாக பார்த்துன்னு வரும். அதிலே 15வது புராணமாக மத்ஸ்ய புராணத்தை அனுகிரகம் செய்திருக்க. மத்ஸ்ய புராணம் 14,000 ஸ்லோகங்களை கொண்டது. பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அதிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அவதாரங்களையும் எப்படி செய்தார் என்கிறத ஆரம்பிச்சு சொல்றதுனாலே இந்த புராணத்திற்கு மத்ஸ்ய புராணம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டதாக அந்த புராணம் காண்பிக்கிறது. இந்த மத்ஸ்ய புராணத்தில் நிறைய புது விஷயமான தர்மங்களை காண்பிக்கிறது. இந்த மத்ஸ்ய புராணத்தை பார்க்கிற பொழுது மிகவும் பழமையான புராணம் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா முன்ன முன்ன உள்ள யுகங்களுடைய விஷயங்கள் இந்த புராணத்திலே காணப்படுறது. மேலும் கூர்ம புராணம், வராக புராணம், மத்ஸ்ய புராணம் இவை மூன்றையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு தோன்றது. ஏன்னா கூர்ம புராணத்திலே சொன்ன நிறைய விஷயங்களுடைய தொடர்ச்சி இந்த மத்ஸ்ய புராணத்திலே காணப்படுறது. ஸ்ராத்த கல்பங்கள், விரதங்கள் விபரங்கள், பூகோள வர்ணனை இவைகளை கூர்ம புராணத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த மத்ஸ்ய புராணத்திலே பார்க்க முடியறது. மேலும் திரிபுர சம்ஹாரம் இந்த மத்ஸ்ய புராணத்திலேயும் தொடர்ந்து வருது. தாரகாசுரனுடைய யுத்தம், காசி கஷேத்திரத்தினுடைய பெருமை இவைகள் மத்ஸ்ய புராணத்திலே காணப்படுறது. அதே போல இந்த மத்ஸ்ய புராணத்துக்கு என்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய முக்கியமான தர்மங்கள் மத்ஸ்ய புராணத்திலிருந்துதான் தெரிஞ்சுக்க முடியறது. பாக்கி புராணங்களுடைய பொருள் அடக்கம் இந்த மத்ஸ்ய புராணத்திலே இருக்கு. பாக்கி புராணங்கள்ல என்னென்ன தர்மங்களை விசேஷமாக வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார் அப்படிங்கிற குறிப்பு இந்த மத்ஸ்ய புராணத்திலே இருக்கு. முக்கியமாக ரிஷிகளுடைய வம்சம் இந்த மத்ஸ்ய புராணத்திலே காணப்படுறது. கோத்திரப்பிரவர நிர்ணயம் அப்படின்னே ஒரு பகுதி இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரம் சொல்லி அபிவாதனம் பண்றோம், சந்தியை முதற்கொண்டு பண்றோம். அந்த கோத்திரங்கள், பிரவரங்கள் அவைகளுடைய குறிப்புகள் இந்த மத்ஸ்ய புராணத்திலே சொல்லப்படுறது. அதே போல் க்ஷத்ரிய தர்மம் விரிவாக இந்த புராணத்திலே காணப்படுறது. அரச தர்மங்கள், அதே போல பல தேவதைகளுடைய ஸ்வரூபத்தை இந்த மத்ஸ்ய புராணம் சொல்றது. ஒவ்வொரு தெய்வத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த தெய்வத்தினுடைய உருவம் எப்படிப்பட்டது, என்ன நிறமான வஸ்திரம், எவ்வளவு கைகள், என்னென்ன ஆயுதங்கள், எந்த திக்க பார்த்து அமர்ந்த கோலமா, நின்ற கோலமா, இந்த விவரங்கள் இந்த மத்ஸ்ய புராணத்திலே காணப்படுறது. சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவே இந்த மத்ஸ்ய புராணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிற்பக்கலைகளுடைய விவரங்கள் நிறைய காணப்படுறது. இந்த புராணத்தை உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தோமானால் இதுவும் கூர்ம புராணம் போல அத்வைத சித்தாந்தத்தை தான் நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல முக்கியமாக விரதங்கள் அப்படின்னு எடுத்துட்டு பிரதமா திதியிலிருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரையிலும் அல்லது பௌர்ணமி வரையிலும் திதி வாரியாக நாம் செய்யக்கூடியதான விரதங்கள் இந்த புராணத்திலே சரித்திரத்தோடு காட்டப்படுறது. மேலும் ரிஷிகளுடைய ஜனனம், ரிஷிகளுடைய ஆவிர்வாவம், ரிஷிகளுடைய விவாகம் இவைகள் இந்த மத்ஸ்ய புராணத்திலே இருக்கு. முக்கியமாக இந்த மத்ஸ்ய புராணத்திலே தானகண்டம்னு வருது. பரிகாரமாக தானங்கள் செய்வது,
பாப பரிகாரமாக தானங்கள் செய்யற விபரங்கள் இந்த மத்ஸ்ய புராணத்திலே காணப்படுறது. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான பாபங்கள் சம்பவிக்கிறது, நாம் செய்யக்கூடியதான கர்ம பலனாக சம்பவிச்ச பாப நிவர்த்திக்காக தானங்கள் நிறைய சொல்லப்படுறது. அதிலே பாதகங்கள் நிறைய காட்டுறது. பாதகங்கள்னா மகாபாதகங்கள்னு ஐந்து இருக்கு. பிரம்மஹத்யா, சுராபானம், ஸ்வர்ணஸ்தேயம், குருவங்கனாகமனம், தத் சம்சர்க்கம் அப்படின்னு ஐந்து. இந்த ஐந்தும் மகாபாதகங்கள்னு பெயர், மகாபாபங்கள் அப்படின்னு பெயர். இவைகள் இல்லாமல் நவவித பாபங்கள்னு இருக்கு. அதாவது மகாபாதகங்கள், அதிபாதகம், சமபாதகம், உபபாதகம், சங்கரீகரணம், மலினீகரணம், அபாத்திரீகரணம், ஜாதிபிரம்சகரம், பிரகீர்ணகம் அப்படின்னு ஒன்பது. இதுதான் நவவித பாதகங்கள்னு பெயர். இவைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம், என்னென்ன தவறுகள் செய்தால் இந்த பாதகங்கள் நமக்கு சம்பவிக்கிறது என்கிற தகவல்கள் இந்த புராணத்தில் விரிவாக காட்டப்படுறது. இவைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பார்க்கிற பொழுது நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பூச்சிகள் மிருகங்களை அடிக்கவோ அல்லது அது இறக்கிறதுக்கு நாம் காரணமாகவோ நேர்ந்து போயிடுறது. அந்த விஷயமாக சொல்ற பொழுது மார்ஜார நகுலோகத்வா சாஷம் மண்டூகமேவச்ச பஜ்பிபே திரிராத்திரம் வா யோஜனம் வா அத்வனோ விரஜேத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் காணப்படுறது இந்த மத்ஸ்ய புராணத்தில். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தினால சில பாபங்களுக்கு நாம் காரணமாயிடுறோம். பூச்சிகள் இறந்து போயிடுறது, பூனை, கீரி, தவளை, நாய், உடும்பு, கோட்டான், காக்கா இவைகள் முதற்கொண்டு அணில், அதற்கும் சின்னதாக உள்ள பூச்சிகள், பல்லி, இப்படி இந்த கதவு இடுக்குகள்ல அல்லது ஆங்காங்கே சிக்கிண்டு இந்த மாதிரி இறக்க இறந்து போயிடுறது, தெரியாமல் கால் மிதிச்சு பிராணிகள் இறந்து போயிடுறது. அப்படி இறந்து போனால் நமக்கு அது ஒரு பாபமான காரியம். அதற்கு என்ன பரிகாரம்னு சொல்ற பொழுது மூன்று நாளைக்கு வெறும் பால் மாத்திரம் சாப்பிட்டு இருக்கணும், பக்கத்தில் உள்ள க்ஷேத்திரங்களுக்கு பூரா நடந்தே போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு போட்டிருக்க மத்ஸ்ய புராணத்திலே இது ஒரு முக்கியமான தகவல். பாத யாத்திரையே போய் பக்கத்தில் உள்ள க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணணும். மூன்று நாளைக்கு பாலை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த மத்ஸ்ய புராணம் காண்பிக்கிறது. இதையே தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்களும் பிராயச்சித்த காண்டத்திலே மகர்ஷிகள் காண்பிச்சிருக்க. இதற்கு ஆதாரம் இந்த மத்ஸ்ய புராணத்திலே காணப்படுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்.